மினாசான் கொன்னிச்சிவா வதாஷிவா பிரேம்நாத் தேஸ் வணக்கம். நான் பிரேம்நாத். இந்த பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நாம் கற்ற எழுத்துக்கள் அனைத்தையும் ஒரு தடவை பார்த்துடலாம். முதல் 5 உயிரெழுத்துக்கள் அ இ உ ஏ ஓ. இப்போ நம்ம 6வது எழுத்துலேருந்து பார்க்கலாம். க கி கு கே கோ. ச ஷி சு சே சோ. த சி சு தே தோ. ந நி நு நே நோ. ஹ ஹி ஃபு ஹே ஹோ. ம மி மு மே மோ. ய யு யோ. ர ரி ரு ரே ரோ. சரி, இதுவரைக்கும் நம்ம எத்தனை எழுத்துக்கள் பார்த்துருக்கோன்னா 43 எழுத்துக்கள் பார்த்துருக்கோம். இந்த பாடத்தில் 44வது எழுத்துலேருந்து 46வது எழுத்து வரைக்கும் பார்க்க போகிறோம். என்னென்ன எழுத்துக்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னா வ ஓ இன் இந்த 3 எழுத்துக்கள் மட்டும்தான் பார்க்க போகிறோம். சரி, முதல்ல வா என்ற எழுத்தை எப்படி எழுதுவது என்று பார்க்கலாம். அதை தமிழை வைத்து எப்படி நினைவில் வைத்துக்கொள்வதுன்னு பார்க்கலாம். முதல்ல வா நான் எப்படி எழுதுகிறேன் பாருங்கள். இது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் இந்த எழுத்து. பாருங்கள் நான் எப்படி எழுதுகிறேன்னு. இது போல தான் வா என்ற எழுத்தை எழுதணும். இந்த வா என்ற எழுத்தை பார்த்ததும் உங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா இதை மாதிரியே இன்னும் 2 எழுத்துக்களை பார்த்த மாதிரி உங்களுக்கு தோன்றிருக்கும். அந்த 2 எழுத்துக்களை நான் எழுதுகிறேன், நீங்கள் கண்டுபிடிங்க அது என்ன எழுத்துன்னு சொல்லிட்டு. இந்த வா வா என்ற எழுத்தையே நான் கொஞ்சம் மாற்றுறேன், அதை வச்சு கண்டுபிடிங்க இது என்ன எழுத்துன்னு. தெரியுதா? இது ரே. இப்போ இதை கண்டுபிடிங்க. இது நே. இந்த வா போலவே இருக்கின்ற மற்ற 2 எழுத்துக்கள் என்னென்னா ரே நே. வா ரே நே வரே நே. சரி, அடுத்தது இந்த வா வந்து எப்படி தமிழ் எழுத்தை வைத்து நினைவில் வைத்துக்கொள்வதுன்னு பார்க்கலாம். நான் நினைவில் வைத்து கொண்டது இப்படி தான். இது கொஞ்சம் இலகுவாக இருக்கும். சரி, இது போல் நம்ம வா என்ற எழுத்தை நினைவில் வைத்து கொள்ளலாம். அடுத்தது ஓ. வெறும் ஓ, அதாவது அ இ உ ஏ ஓ அந்த ஓ மாதிரி இதுவும் ஓ. சில இடத்துல இதை ஓ சொல்லுவாங்க, ஆனால் பெரும்பாலும் இது ஓ என்ற ஓசையில் தான் வரும். ஓ. சரி, அந்த ஓ எப்படி எழுதுறோம் பாருங்கள். இது போல் தான் எழுதணும் அந்த ஓ என்ற எழுத்தை. இதை தமிழை வைத்து நினைவில் வைத்துக்கொள்வது என்பது கடினம்தான். அதனால் இதை ஓ என்று மனப்பாடம் செஞ்சுக்கோங்க. ஆனால் இதை அடிக்கடி இந்த ஓ என்பது ஜப்பானிய மொழியில் பயன்படுத்துவோம். அதனால் நம்ம இதை அடிக்கடி பார்க்க பார்க்க இது வந்து மனப்பாடம் ஆகிடும். அடுத்தது வந்து இன். அந்த இன் எப்படி எழுதணும் பாருங்கள். இது போல தான் அந்த இன் என்ற எழுத்தை எழுதணும். அந்த இன் எப்படி நினைவில் வைத்து கொள்ளலான்னா, கிட்டத்தட்ட அந்த இன் வந்து நம்ம அ இ உ ஏ ஓ உயிரெழுத்து எழுதணும்ல, அ இ உ ஏ ஓ அந்த ஏ உயிரெழுத்தில் வர அந்த ஏ மாதிரியே இந்த இன் இருக்கும். ஒரு சின்ன வித்தியாசம்தான். இப்போ பாருங்கள் அந்த அந்த இப்போ நான் இதை கொஞ்சம் மாத்துறேன், இந்த இன்னை நான் கொஞ்சம் மாத்துறேன், அப்படியே நம்ம உயிரெழுத்தில் வர ஏ மாதிரியே இருக்கும் பாருங்கள். அவ்வளோதான். இப்போது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, என்னுடைய அந்த என் ஏ இன் என் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ இன் ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். என்னுடைய என் அந்த என் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இதில் என்னென்ன பார்த்துருக்கோன்னா வா ஓ இன் இந்த 3 எழுத்தையும் பார்த்தோம். இது வந்து 44 முதல் 46வது வரை உள்ள எழுத்துக்கள். சரி, இது வரைக்கும் எத்தனை எழுத்துக்கள் பார்த்துருக்கோம் மொத்தம் அப்படின்னா 46 எழுத்துக்கள் பார்த்துருக்கோம். இந்த 46 எழுத்துக்களையும் நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்த 2 அல்லது 3 பாடங்களில் தேர்வு மாதிரி நான் கொடுக்க போகிறேன். அதனால் இந்த 46 எழுத்துக்கள் வரைக்கும் இந்த 11 பாடங்களை நீங்கள் முறையாக கற்று முடிக்கல அப்படின்னா என்ன செய்யணும் தெரியுமா? திரும்பவும் இந்த பாடங்களை பார்த்துக்கிட்டே இருங்க. தேர்வில் அதிகம் தவறு செய்யாதீங்க. சரி, நன்றி. மீண்டும் விரைவில் தேர்வில் சந்திப்போம்.